நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த விட மதிய பற்றி பார்க்க போகிறோம்னா பெயிண்டிங் ஒர்க்கில் செகண்ட் கோடு பட்டி எதாவது பார்த்தனா ஃபஸ்ட்டு கோட் நம்ம எப்படி பார்க்குறது சொல்லிட்டு ஏற்கனவே போட்டிருக்கோம் வீடியோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் கோட் இருந்து எப்படி பட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறோம் சொல்ல போகிறோம் வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சே டூ ஷியன் டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு பெல் கிளிக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க நான் போடுற பயனுள்ள வீடியோகள் தொடர்ந்து நம்ம இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே நம்ம ஃபஸ்ட் கோடு பட்டி பார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக பட்டி பார்த்தாலும் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம பட்டி பார்க்குற பிளேடோட ஜாயிண்ட் தெரியாமல் அதே மாதிரி பிளேடு மார்க்கு தெரியாம அதே மாதிரி அது பார்த்தீங்கன்னா பபிள்ஸ்லாம் வராம இருக்கிறதுக்கு என்ன வையுன்னு சொல்லிட்டு நான் தெளிவான விளக்கத்தை நம்ம ஏறி சேனலில் வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோக்கையே டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி வீடியோவை பாருங்கள் நண்பர்களே அதுக்கடுத்து நம்ம செகண்ட் கோடு வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி நம்ம எப்படி பார்த்தா பெயிண்டிங் ஒர்க்கில் நம்ம பெயிண்டிங் பண்ணிட்டு பிறகு பட்டி வந்து அலையாலே தெரியாமல் இருக்கும் அதேமாரி வந்து பார்த்தினா பபுல்ஸ் இல்லாமல் இருக்கும் நம்ம பட்டி பார்க்குற பட்டி பில்லோடோட ஜாயிண்ட்டும் சரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி வந்து பட்டி பார்த்தா சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் ஃபினிஷிங் பக்காவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் கோரில் வந்து சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் கோட் வந்து எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்கிறேன் ஏன்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் கொடுத்துருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோரில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிவிட்டு அதன் பிறகு நான் செகண்ட் கோடை சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோட் நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா மாதிரி நீங்கள் மேலேருந்து கீழே வர்ற கீழே கீழேருந்து மேலே வர மாதிரி நீங்கள் பட்டி பார்க்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி மேலேருந்து நீங்கள் இப்படி கீழே இழுக்கலாம் பட்டி பார்க்கும் போஸில் அதேமாதிரி கீழேருந்து நீங்கள் இப்படி பார்க்கலாம் இது மாதிரி பார்க்கும் போதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் வந்து ஈஸியாக இருக்கும் பட்டி பார்க்கறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் கோடு தான் நீங்கள் இந்த ஷேப்பில் பார்க்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செங்குத்தாக பார்க்கணும் ஃபஸ்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸில் செங்குத்தா பார்க்கணும் அதாவது பார்த்தோன்னா நம்ம நிற்கிற இல்லையா அது மாதிரி செங்குத்தா பார்க்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு கோடு இந்த மாதிரி பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பட்டி பார்க்கும்போது சில நீங்கள் செங்குத்தா பார்க்கும்போது நீங்கள் இருந்து இப்படி மேலே ஏற்றலாம் அல்லது மேலே கூட நீங்கள் பட்டி கீழே இறக்கலாம் ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோடை வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தா பாருங்கள் வால்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி நிற்கிற மாதிரி செங்குத்தா பார்த்து முடிச்சுட்டு இது ட்ரை ஆகிறது வந்து பார்த்தோன்னா குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நாலு டூ இல்லை ஆறு நாலு மணி நேரம் இல்லை ஆறு மணி நேரம் எப்படி நல்லா காஞ்சிடும் அதன் பிறகு நீங்கள் செகண்ட் வந்து பட்டி பார்க்கலாம் செகண்ட் கோட எப்படி பட்டி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தா பார்த்தேன் இல்லையா இப்போ செகண்ட் கோட் வந்து பார்த்தோன்னா செங்குத்தா பார்க்கக்கூடாது கிடைமட்டமாக பார்க்கணும் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்க்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளங்கள்லாம் வந்து லெவலாகும் நீங்கள் ஒரே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வராது பாருங்கள் நான் ஃபஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா கே இருந்து மேலே வர மாதிரி மேலே இருந்தே கே வர மாதிரி அது பார்த்தீங்கன்னா செங்குத்தா பார்த்தேன் இப்போ செகண்ட் கோட் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி இருக்கணும் கிடை மட்டமாக இசிக்கணும் அதாவது பார்த்தோன்னா வலது பக்கமாக இருந்து இடது பக்கமாக வர மாதிரியும் பார்க்கலாம் அல்லது நீங்கள் இடது பக்கமாக இருந்து வலது பக்கமாக வர மாதிரி பார்க்கலாம் ஆனால் நீங்கள் செகண்ட் கோடு பட்டி பார்க்கறது நம்ம தரைக்கு கிடைமட்டமாக பார்க்குற மாதிரி பார்க்கணும் சரிங்களா நீங்கள் அதே மாதிரி பார்த்தோன்னா சீலிங்கில் பட்டி பார்க்கும் போதுலேருந்து பார்த்தினா ஃபர்ஸ்ட் கோடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நீங்கள் செகண்ட் கோடு வந்து பட்டி பார்க்கணும் சீலிங்கில் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வால்ஸ்லையும் வால்ஸில் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா பட்டி பார்க்கும் போது சில செங்குத்தாக பார்க்கணும் அதாவது கே இருந்து மேலே போகிற மாதிரியும் இருந்து கே வர மாதிரி இந்த மெத்தால பார்க்க சொல்கிறேன் ஆனால் செகண்ட் கோடு பட்டி பார்க்கும் போது சில என்ன செய்யணும் பார்த்தோன்னா இந்த மாதிரி வள பக்கமாக இருந்து இடப்பக்கமாக போகிற மாதிரி எதாவது பார்த்தோன்னா கிடை மட்டமாக இந்த மாதிரி நீங்கள் பட்டி பார்க்கணும் சரிங்களா எதை வந்து பார்த்தோன்னா வால்ஸில் அதாவது பார்த்தீங்கன்னா சுவோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பார்க்கும்போது சில செவத்தில் இருக்கிற மேடு பள்ளங்களும் சரி அதேமாதிரி நம்ம பிளேடு மார்க் வந்து பார்த்தோன்னா அலை வரும் சரிங்களா அந்த வால்ஸ் எந்த அளவுக்கு மேடுப்பழங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இறங்கும் அப்போ அலையாளியாக வரும் அந்த அலையாளியாக மறினோம்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கோடு வந்து கிடை அதாவது ஃபர்ஸ்ட் கோடை செங்குத்தாகவும் செகண்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா கிடைமட்டமாகவும் மட்டமாகவும் பார்த்தீங்கன்னா அந்த மேடு பழங்கள்லாம் மறைஞ்சிடும் அதேமாதிரி நம்மளுக்கு வந்து பெயிண்ட் பட்டி ப தேச்சிட்டு பெயிண்டிங் பண்ணும்போது அலையாலையெல்லாம் தெரியாது பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக மட்டமாக தெரியும் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பட்டி பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் அந்த ஜாயிண்ட்லாம் இல்லாமல் ஒரே லெவலாக இருக்கிறதுக்கு அப்படி பட்டிப்பாங்கன்னு பார்த்தோன்னா இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோருக்கு பக்கத்தில் பட்டி பார்த்தோம் ஒரு பேட்ச் அந்த பேச்சு பார்த்து முடிச்சுட்டு இப்போ அடுத்த பேட்ச் பார்க்குற இல்லையா இப்போ அடுத்த பேட்ச் பார்க்க போஸில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு எதுனா அப்போ நம்ம லெஃப்ட் சைடில் அந்த ஏற்கனவே பட்டி பார்த்து மேலே வச்சு நம்ம பட்டி ஈக்கும் போதுல அந்த இடத்துல பார்த்தோம்னா அப்படியே ஜாயிண்ட்டு தெரியும் நான் அந்த மாதிரி பார்க்காம வள பக்கமாக இருந்து இடப்பக்கமாக ஈர்த்து நம்ம ஏற்கனவே பட்டி பார்த்துக்கல மேலே ஈர்த்தி ஜாயிண்ட் பண்ணுறேன் அது மாதிரி பார்க்கும்போது சில நம்ம பட்டி பார்க்குறோட ஜாயிண்டே வராது பார்க்கறதுக்கு ஒரே லெவலாக இருக்கும் பாருங்கள் நான் இப்போ இப்போ பாருங்கள் நான் ஏற்கனவே பட்டி பார்த்து தான் ஈர்த்து ஜாயிண்ட் பண்ணுறேன் அதுமாதிரி ஜாயின்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா பட்டியோட ஜாயிண்டே வராது ஆனால் நீங்கள் பட்டி ஜாயின்ட் வச்சு பட்டி பார்த்தீங்கன்னா அது பார்த்தோன்னா ஒரு ஜாயிண்டே வந்து பார்த்தோன்னா ஒரு மேடாக தெரியும் பாருங்கள் இப்போ நான் ரெண்டு பேட்ச் பார்த்தேன் அதுக்கடுத்து மூணாவது பேட்ச் பார்க்குறேன் இந்த மூணாவது பேட்ச்லேயும் வந்து பாருங்கள் வள பக்கமாக இருந்து இடப்பக்கமாக போயிட்டு நான் ஏற்கனவே பட்டி பார்த்துக்கல அதில் ஈத்து ஜாயிண்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி ஜாயிண்ட் பண்ணும்போதுல சில நம்மளுக்கு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபுல் ஏரியாவை நான் பட்டி பார்க்கணும் இதில் எங்கேயுமே வந்து பார்த்தோன்னா ஜாயிண்ட்டே தெரியாது நம்ம பட்டி பார்க்குற ஜாயிண்டே பட்டி தான் ஜாயிண்டே தெரியாது பார்க்கறதுக்கு தேய்ச்சிட்டு நம்ம பட்டி பார்த்துட்டு தேய்ச்சிட்டு பெயிண்டிங் பண்ணி அது மாதிரி பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் ஆனால் நீங்கள் லைட் வச்சு பார்த்தா தான் கொஞ்சம் நம்ம பிளேடு மார்க் பிளேடு மார்க் இல்லை அது வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியும் பிளேட் மார்க் வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அது பார்த்தீங்கன்னா லைட் வைக்காமல் பார்த்தீங்கன்னா தேய்ச்ச மாதிரி பக்காவாக நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பட்டி பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தோன்னா நம்ம ஜாயின்டே இல்லாமல் பட்டி பார்க்குறதுக்கு ஐடியானா இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ சொல்லி நிற்கிறது இந்த மாதிரி நம்ம ஏரியா பட்டி பார்த்தோமோ அது மேலே ஈதிமாதிரி ஜாயின் பண்ணணும் இந்த மெத்தடில் நீங்கள் பட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா பட்டி பார்த்து முடிச்ச உடனே தேய்ச்சிட்ட மாதிரி நல்லா பக்காவாக இருக்கும் ஜாயிண்டே இல்லாமல் பட்டி பாருங்கள் மாதிரி பார்த்தோன்னா நீட்டாக அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மேடு பள்ளங்கள் வராது அலையாலியாக தெரியாது சரிங்களா ஃபஸ்ட் கோடை பார்த்து செங்குத்தா பார்க்கணும் செகண்ட் கோடை கிளைமீட்டர் பார்க்கணும் இந்த மெத்தாலில் நீங்கள் பட்டி பார்த்தீங்கன்னா மேடு பள்ளங்களும் வராது அலையாளியும் தெரியாது நிறைய பேர் சொல்கிறாங்க எவ்வளோ பேர் பெயிண்டாக இருந்தாலும் மேடு பள்ளங்கள் தெரியும் அலையாலியாக தெரியும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மெத்தாலில் நீங்கள் பட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அலையலையும் தெரியாது மேடு பள்ளங்களும் தெரியாது பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இன்னொரு கோடு பட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது அதாவது இன்னொரு கோடு எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கோடு பட்டி பார்த்துட்டு நாலு மணிநேரம் ஆறு மணி நேரம் ட்ரை அடுத்து விட்டுடுறீங்க இப்போ நான் செகண்ட் கோடு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கில்லையா கிடையாட்டமா இப்போ நான் பார்க்குறே இல்லையா இது பார்த்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே மூணாவது கோடு பட்டி பார்க்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேட்ச் பார்த்துட்டு இப்போ நாலாவது பேட்ச் வந்து பட்டி பார்க்குறேன் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு பேச்சில் பட்டி பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கோடு பட்டி பார்த்துட்டு மூணாவது கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா ஃபர்ஸ்ட் கோடு செங்குத்தா பார்த்துலேயே அதாவது பார்த்தீங்கன்னா கீரை மேலே மேலேருந்து கீழே வர மாதிரி அந்த மாதிரி மூணாவது கோடு பட்டி பார்க்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்க்குறேன் இது ஃபுல்லாக பார்த்துட்டு மூணாவது கோடு பார்க்க பார்த்து கிடையாது இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ரெண்டாவது கோடு பட்டி பார்த்து இல்லையா அந்த ரெண்டாவது பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கோடு பட்டி பார்த்து முடிச்சுட்டு அதன் தான் வந்து பார்த்தோன்னா அடுத்த பேச்சுக்கு வருவோம் அந்த மாதிரி நம்ம ஈரத்துலேயே வந்து பார்த்தோன்னா ரெண்டு கோடு பட்டி பார்த்தோம்னா அதாவது பார்த்தினா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கோடு ஒன்று அதன் பிறகு இப்போ ரெண்டாவது டைம் பார்க்கும் பசத்தில் ரெண்டு டைம் உடனுட பார்த்துட்றோம் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு பேட்ச் இந்த பேட்ச் நான் பார்க்கறலையே இந்த பேட்ச் பார்த்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோடு இன்னொரு பேட்ச் அதாவது செங்குத்தா பார்க்கறது இந்த மாதிரி இப்போ நான் இப்போ நாலாவது பேட்ச் பார்த்துருந்தேன் நாலு பேட்சுக்கு வந்து பார்த்தோன்னா மொத்தமாக பட்டி பார்த்துட்டு மூணாவது கோடு பார்க்க மாட்டோம் அந்தந்த பேச்சுக்கும் அப்போ அப்பப்பயே ஃபினிஷிங் பண்ணிட்டு வந்துடுவோம் அந்த ஈரத்திலே பண்ணிட்டு வந்துடுவோம் அந்த ஈரத்திலே பண்ண பஸ்ஸில் மேடு பள்ளங்கள்லாம் வராமல் ஒரு லெவல் ஆகிடும் பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்கும் தேய்ச்சி மேலாம் நைஸாக இருக்கும் தேய்க்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் தேய்க்கிற விலையே வராது நாங்கள் அதுமாரி தான் ஒர்க் பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பில்டிங்குன்றதால் அதே மாதிரி பார்த்தா இது ஒரு கடைன்றதால ரெண்டு கோடே போதுன்னு சொல்லிட்டாங்க இந்த அளவுக்கு ஃபினிஷிங் போதுன்றதால நான் வந்து பார்த்தா நாங்கள் ரெண்டே கோர்ட்டில் வந்து ஃபினிஷிங் பண்ணி முடிச்சுக்கிறேன் ஆனால் வீட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு கோடு பட்டி பார்ப்போம் அதாவது ஃபஸ்ட்டு கோட் நம்ம எப்படி சொன்னோமோ செங்குத்தான செங்குத்தான்னு சொன்னே அது ஒரு டைம் பார்ப்போம் அது காஞ்சிட்டு ஆறு மணி நேரம் கழிச்சு செகண்ட் கோடு பட்டி பார்க்கும்போது சில இப்போ நான் ஒவ்வொரு பேச்சே பார்த்தலே அந்த ஒவ்வொரு பேச்சும் பார்க்கும் போதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தா இன்னொரு முறை இத்துக்கும் மூணு கோடு பட்டி பார்த்துருவோம் ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தா ரெண்டு கோடு பட்டி பார்த்த மாதிரி தான் தெரியும் ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் கோடு பட்டி பார்க்குறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு லேபர் ஆகும் ஆனால் ரெண்டாவது கோடு பட்டி பார்க்கும் போதுல நாங்கள் ரெண்டு முறை அப்போயே உடனடியே பார்க்குறதால அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ரூமுக்கு ஒன்றரை லேபர் ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் ரெண்டாவது முறை பட்டி பார்க்கும்போது டபுள் டைமு பட்டி பார்ப்போம் கிடைமட்டமாக ஒரு டைமும் செங்குத்தா ஒரு டைமும் பார்ப்போம் ஆக முதல்ல வந்து பார்த்தோன்னா பட்டி பார்க்குறது மூணு முறை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா செங்குத்தா பார்க்குறோம் ரெண்டாவது கோடு நம்ம பார்க்குறதில்ல இந்த மாதிரி கிடைமட்டமாக பார்க்குறோம் மூன்றாவது கோடு ஈரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தா பார்க்குறோம் இந்த மாதிரி நீங்கள் பட்டி பார்த்தீங்கன்னா செவத்தில் மேடு பள்ளங்களும் வராது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்குற ஜெயிண்டே இல்லாமல் பார்க்குற மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி பார்க்கும் போது சில மேடு பள்ளங்களும் இருக்காது அலையிலேயாம் தெரியாது பார்க்கறதுக்கு ஒரே லெவலாக கிடை மட்டும் அழகாக சமமாக இருக்கும் எந்த ஒரு லைட் வச்சதிலும் வந்து பார்த்தோன்னா செம்மையாக தெரியும் நண்பர்களே எல்லாருக்குமே போடுற மாதிரி நிறைய தகவல் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்